இன்னைக்கு இளைய தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய பிரச்சனை முகப்பொருட்கள் முகப்பொருட்கள்னால் வரக்கூடிய அந்த வடுக்கள் கரும்புள்ளிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மூணு டிப்ஸை வந்து இதில் சொல்லியிருக்கேன் இந்த மூணு டிப்ஸுமே நீங்கள் கண்டினியூவாக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முகப்பருக்கள் வந்து வந்த இடமே தெரியாது அந்த கரும்புள்ளி தழும்புகள் படிப்படியாக மறையிறத நல்ல கண் கூட பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நிச்சயமாக நல்ல ஒரு பலன் வந்து தெரியும் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க டேப் ஓட்டராக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் நல்ல பெரிய கைப்பிடியால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் துளசி இலைகள் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க கருந்துளசி வெண்துளசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அரை டீஸ்பூன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கல் டேபிள் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பொடி உப்பு பயன்படுத்தாதீங்க சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க லைட்டாக ஒரு கொதி வரும்பொழுது பழம் இருக்கில்ல அந்த எலுமிச்சை பழ தோல் மட்டும் சேர்த்துக்கோங்க பழமாக சேர்க்கணும் கிடையாது சாரை வந்து நீங்கள் வேறு எதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை எலுமிச்சை பழம் சேர்த்த பிறகு மூடி வச்சிருங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க திறக்காதீங்க நல்லா தாராளமாக கீழே உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக மேலே வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு திக்கான பெட்ஷீட்டோ இல்லைனா வந்து ஒரு திக்கான டவலோ வச்சு மூடி ஆவி பிடிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆண்கள் பெண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குமேன்ற கவலைலாம் வேணாம் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது உங்களுக்கு அந்த மீசை தாடிக்கு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் லைட்டாக வந்து திறந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த டவலை நல்லா போத்தின பிறகு உள்பக்கம் போன பிறகு திறக்கணும் அப்போ தான் அந்த ஆவி வந்து நல்லா வந்து முகத்தில் அடிக்கும் அதிகமாக வேணாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து முகத்தை ஃபுல்லாக காட்டுங்க ரொம்ப கிட்ட க்ளோஸ் அப்பில் காமிக்காதீங்க கொஞ்சம் தூரம் வச்சு காமிங்க அதே மாதிரி ஆவி பிடிக்கும்போது கண்ணை மூடிட்டு ஆவி பிடிங்க கண்ணும் வாயும் மூடி இருக்கணும் இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெய் பிசுறு அதிகமாக இருக்கும் அது வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியே வர ஆரம்பிக்கும் வாரத்தில் ரெண்டு முறை ஆவி பிடிங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் வாரம் முழுக்க பண்ணணும் கிடையாது வாரத்தில் ரெண்டு முறை பண்ணால் போதும் இந்த டிப்பை நல்லா வேர்த்துருக்கும் முகத்தை வந்து நல்லா துடைச்சிடுங்க அப்புறமா ஒரு டோனர் அதாவது ரோஸ் வாட்டர் இல்லைனா வந்து கற்றாழை ஜெல் எது உங்களுக்கு வந்து சௌரியப்படுதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ரோஸ் வாட்டரை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்குல்ல அது வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகும் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ண பிறகு முகத்தை வந்து துடைக்காதீங்க அடுத்து ரெண்டாவது டிப் என்னன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அஞ்சு தடவை வச்சு முகத்தை வந்து கழுவணும் ரெண்டு தடவை அதாவது காலையிலையும் நைட்லேயும் வந்து ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெர்பல் பவுடரை போட்டு நீங்கள் முகத்தை வந்து கழுவலாம் மற்ற மூணு தடவை வந்து வெறும் தண்ணீர் விட்டு முகத்தை கழுவுனாலே போதும் முகத்துக்கு சோப்பு பயன்படுத்தாதீங்க மூணாவது டிப்பு தான் இருக்கிறதுல முக்கியமான டிப்பு நிறைய தண்ணீர் குடிங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீராச்சும் நீங்கள் குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் முகத்தில் வந்து அந்த எக்ஸஸ் ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த மூணாவது டிப்பை நீங்கள் வேணால் ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு புது முகப்பொருட்கள் வரவே வராது பருக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னு நல்லா குளோ ஆகிறத நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும் முடிஞ்சால் ஃப்ரூட் ஜூஸும் குடிங்க அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸாக வந்து பார்த்து குடிங்க இந்த மூணு டிப்புமே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிற முகப்பொருட்கள் அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அதனால் வந்த கரும்புள்ளி தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும் ஃபியூச்சரில் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ